லேவியராகமம் அதிகாரம் பதினான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கெடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் ஆசாரியன் பாளையத்துக்குப் புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொசமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான இரண்டு குருவிதலையும் கேதுருக்கட்டையையும் கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளை எனக்கவன் பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்றுநீர் மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்றுநீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் ஏழுதரம் தெளித்து அவனைச் சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கணவன் சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே ஏழு நாள் தங்கி ஏழாம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களைத் தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்பொழுதும் சுத்தமாயிருப்பான் எட்டாம் நாளிலே அவன் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் ஒருவேதான பழுதற்ற ஒரு குட்டியையும் போஜனபலிக்காக பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் பத்தில் மூன்று பங்காகிய மெல்லிய மாவையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர கணவன் சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னிதியில் நிறுத்த கணவன் பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி பாவ நிவாரணபலியும் சர்வாங்க தகனபலியும் இடம் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியே கொல்ல கணவன் குற்ற பலி பாவ நிவாரணபலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது அது பரிசுத்தமானது அந்த குற்ற பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலதுகாதன் மணலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் பூசக் கணவன் பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடதுகையில் வார்த்து தன் இடதுகையில் உள்ள எண்ணெயில் தன் வலதுகையின் விரலைத் தோய்த்து தன் விரலினால் ஏழுதரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சன்னிதியில் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலதுகாதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் முந்தப்பூசியிருக்கிற குற்ற நிவாரண இரத்தத்தின் மேல் பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரி கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சன்னிதியில் அவனுக்காக பாவநிவர்த்தி செய்ய கணவன் ஆசாரியன் பாவ நிவாரண பலியும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகனபலியை கொன்று சர்வாங்க தகனபலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவநிவர்த்தி செய்ய கணவன் அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான் அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கையும் ஆழாக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு தக்கபடி இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாந்த தகனபலியாகவும் செலுத்தும்படி வாங்கி தான் சுத்திகரிக்கப்படும்படி எட்டாம் நாளில் ஆசரிப்பு கூடாறு வாசலிலே கர்த்தருடைய சன்னிதியில் ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் குற்ற நிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டும் போஜன பலியாக அசைவாட்டி குற்ற நிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியைக் கொன்று குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலதுகாதின் மடலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடதுகையில் வார்த்து தன் இடதுகையில் உள்ள எண்ணெயிலே தன் வலது விரலைத் தோய்த்து கர்த்தருடைய சன்னதியில் எழுதராம் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் காதின் மணலிலும் அவன் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் குற்ற பலியின் இரத்தம் பூசியிருக்கிற இடத்திலே பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின்மேல் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யும்படி தடவி பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டுப் புறாக்களையாவது புறாக்குஞ்சுகளையாவது கொண்டுவந்து கொண்டு வந்து அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றைச் சர்வாந்ததகன பலியுமாக்கி போஜன இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவத்தி செய்ய கணவன் தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளைச் சம்பாதிக்கக் கூடாத குஷ்டரோகியை குறித்த பிரமாணம் இதுவே என்றார் பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய்ச் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வர பண்ணினால் அந்த வீட்டுக்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்கக் கணவன் அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கணவன் அப்பொழுது வீட்டுச் சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்றச் சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே திரும்ப போய்ப் பார்த்து தோஷம் வீட்டுச் சுவர்களில் படந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்குப் புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணைப் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டைப் பூசவும் கட்டளை இடுவானாக கல்லுகளை பெயர்த்து வீட்டைச் செதுக்கி பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன் தோஷம் வீட்டில் படந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்குக் குறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டிருப்பான் அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்க்க கணவன் அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களைத் தோய்க்கக் கணவன் ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்தத் தோஷம் படரவில்லை என்று கண்டானேயாகில் தோஷம் நிவர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டைச் சுத்தம் என்று தீர்க்க கணவன் அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க இரண்டு குருவிகளையும் கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்றுநீரின் மேல் கொன்று கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழுதரம் தெளித்து குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுருக்கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டில் குத்தோஷம் உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கணவன் அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும் இதில் சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொரிக்கும் வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படருக்கும் அடுத்த பிரமாணம் குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார்